உலக மக்கள் அனைவருக்கும் ஆரோக்கியம் பெருகட்டும், ஆயுள் வளரட்டும். வாங்க இன்னைக்கு உங்களுக்கு நம்ம வின் கிச்சன் 5 மினிட்ஸ் மேஜிக்ல உங்களுக்கு ஒரு சூப்பரான ஆரோக்கிய விஷயம் ஒன்னு சொல்லி கொடுக்க போறேன். வாங்க அது என்னங்கறத பார்த்தறலாம். காஷ்மீரி chili paste எப்படி பண்றது அதை நான் உங்களுக்கு எப்படின்னு காட்டுறேன். வாங்க ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இதுதான் காஷ்மீரி chili. ஓகே இதுல வந்து நிறைய குவாலிட்டி இருக்கு. இதுல 10 ரகம் இருக்கும். நீங்க முளகா வாங்குறது நல்ல குவாலிட்டியா பார்த்து வாங்கிக்கணும். அப்பதான் நமக்கு நிறைய ஜார்ல வந்து நிறைய அரைக்கும் போது பொருள் காணும். அதனால இத நல்லதா பார்த்து வாங்கிக்கங்க. நல்ல காஞ்சிருக்கணும். ஓகே இப்ப பாருங்க உங்களுக்கு இது வந்து புதுசா சமைக்கிறவங்களுக்கும் புதுசா கல்யாணனவங்களுக்கும் நான் சொல்றேன். இது வந்து ஆர்டினரி முளகா. நம்ம சாதாரணமா குழம்புக்கு காரத்துக்காக சேக்கற முளகா. பாத்தீங்களா ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் பார்த்து வாங்கிக்கணும். ஓகே இப்ப நம்ம காஷ்மீரி மிளகாயில பேஸ்ட் பண்றதுக்கு என்ன பண்ணனும்னா இத வந்து முதல் நாள் நைட்டே வந்து மிளகாயை ஊற வச்சிரணும். பாருங்க நல்ல அப்படியே ஊறிடுச்சுனா பாருங்க இந்த மிளகாய் பாருங்க எப்படி ஆயிடுச்சு பழமாட்டம் ஆயிடுச்சு. இதுதான் கரெக்ட்டான ப்ரோசிஜர். ஓகே இது நல்லா ஊறின உடனே இத வந்து நம்ம ஒரு குக்கர்ல போட்டு நல்ல ஒரு குறஞ்சது ஒரு 9 ல இருந்து 10 விசில் விடணும். நல்லா வேகட்டும். ஓகே வெந்த உடனே நான் என்னன்னு சொல்றத காட்டுறேன். ஓகே போட்டாச்சு. இனிமே குக்கர்ல நான் வேக வச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஓகே நம்ம வந்து அந்த காஷ்மீரி chili வந்து ஊற வச்சிட்டு ராத்திரியே ஊற வச்சேன். காலையில அத உங்களுக்கு வீடியோ காட்டினேன். அதுக்கு அப்புறம் குக்கர்ல வேக வச்சேன். குக்கர்ல நல்ல கொஞ்சம் தண்ணி ஊத்தி தான் வேக வைக்கணும். ஏன்னா இது நல்ல சதப்பிடிப்பா இருக்கும். ஓகே அப்புறம் இந்த தண்ணியை ஊத்தி ஊத்தி தான் நம்ம அரைக்க போறோம். ஆனா ரொம்ப வெண்ணெய் மாதிரி அரைக்கணும். இது அரைக்கிறதுக்கு தான் ரொம்ப நேரம் ஆகும். அரைச்சுக்கிட்டே இருக்கணும். தண்ணி ஊத்தி ஊத்தி பொறுமையா. ஓகே அரைச்சிட்டு காட்டுறேன். ஓகே வாங்க இந்த பாருங்க நம்ம வந்து காஷ்மீரி chili paste ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி தான் நீங்க இது பண்ணனும். மிக்ஸில பாருங்க சுட சுட இருக்கு பாருங்க. இது மாதிரி நீங்க அரைச்சிட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஃப்ரீசர்ல ஸ்டோர் பண்ணிக்கலாம். வேண ஒரு வாரத்துக்கு வேண்டியத வந்து ஃப்ரிட்ஜ்லயே நீங்க வச்சுக்கலாம். ஓகே இது இருந்ததனா கிச்சன்ல என்ன வேணா மேஜிக் பண்ணலாம். காஷ்மீரி chili paste ரெடி. உலக மக்கள் அனைவருக்கும் ஆரோக்கியம் பெருகட்டும், ஆயுள் வளரட்டும். நன்றி, வணக்கம்.